வரலாறு அப்படின்னும் போதே ரொம்பவே புதுமையானது மட்டும் இல்லாமல் பழமையான விஷயமும் தான் வரலாறு. ஸோ இந்த வரலாறு நம்ம அந்த வரலாறில் இருக்க நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க நம்ம வரலாறு அப்படின்ற ஒரு பசிலை, ஹிஸ்டாரிக்கல் அப்படின்ற ஒரு பசிலை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பசில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பசில். அந்த பசிலில் ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு விதையாக கிடைக்க அந்த பசிலில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் பசிலில் இன்னைக்கு நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு, அதாவது இஸ்ரேலோட ஹிஸ்டாரிக்கல் பசில் இது. ஸோ அந்த பசிலில் பார்த்தீங்கன்னா ஒரு விடை கண்டுபிடிக்கிறதுக்காக பல பொருள் கிடச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பழம்பொருள் பற்றிய ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பழங்காலத்தில் ஒரு 900 வருடங்கள் பழமையான ஒரு வாள், அதாவது ஒரு ஸ்வார்ட் வந்து கிடச்சிருக்கு இஸ்ரேலில். ஸோ அது பற்றி தான் இந்த வீடியோ. வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தி. பொதுவாக வரலாறுன்னு சொன்னோடனே பல பேருக்கு பலவிதமான எண்ணங்கள் தோன்றும். ஏன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வரலாறு அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வரலாறுனா பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய வருடங்கள் இருக்கும். அந்த வருடங்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் பல விஷயங்கள் இருக்கும். அந்த வருடம் ஞாபகம் வச்சா அந்த விஷயங்கள் ஞாபகம் இருக்காது, இது ஞாபகம் இருந்தால் அது ஞாபகம் இருக்காது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயை கண்டா கல்லை கண்டா நாயை காணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல பேருக்கு வரலாறு அப்படின்னு ஒரு விஷயம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன் எனக்குமே அது பிடிக்காது 10th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எனக்கு எப்போ பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்குள்ளே நான் வரும்போது தான் பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா எல்லாருக்கும் எது கஷ்டம் சொல்கிறாங்களோ அது எனக்கு எப்போவுமே வந்து ஈஸியாக இருக்கிறது உண்டு. அதே மாதிரி தான் எனக்கு ஹிஸ்ட்ரியில் அந்த தியரி பார்ட் அப்படின்றத விட அந்த சின்ன கீழே இருக்க அந்த குட்டி பார்ட் ஈஸியாக வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு மேப்பு, அந்த 10th ஸ்டாண்டர்ட் நம்ம போடுவோம் தெரியுமா, ஒரு இயர் இருக்கிற அந்த இயரில் பல ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு ஈஸியாக வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதில் தான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன். எல்லாருக்கும் ஹிஸ்ட்ரியில் தியரி பார்ட் ஓகேவாக இருக்கும், இந்த ஈவெண்ட்ஸ் பார்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரையும் அந்த ஈவெண்ட் அப்படின்ற போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த பார்ட் மட்டுமே. எதுக்குமா இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இஸ்ரேலில் ஒரு ஸ்கூபா டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியிலிருந்து ஒரு ஸ்வாலை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அதாவது ஒரு வாலை வந்து கண்டுபிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது வெளியே எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வாலை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோடனே அது தகுந்த அந்த பொருளை ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த தகுந்த ஒரு ஆராய்ச்சியாளர்கிட்டையும் ஒப்படைச்சிருக்காரு. ஸோ இதை வந்து யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஆன்டிக்விட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்ற IAA அப்படின்ற ஒரு அசோசியேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இது வந்து அதிகாரிங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இப்போ நம்ம பார்த்தோம்னா அப்படின்னா ஒரு பழமையான பொருள் கண்டுபிடிச்சோன்னா அது ஒரு நாளாக நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் இவர் வந்து எடுத்த உடனே ஒரு சம்மந்தப்பட்டவங்கிட்ட கொடுத்ததுனால என்னமோ இவருக்கு நிறைய பாராட்டுகள், நிறைய அப்ரிசியேஷன், இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி IAA தன்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 900 வருடம் பழமையான இந்த ஸ்வாடை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூபா டிரைவர். ஸோ அவர் பேர் என்ன, ஷலோமி கச்சின். ஸோ இவர் தான் வந்து 900 வருடம் பழமையான ஸ்வாடை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ கண்டுபிடிச்சு இவர் தகுந்த அதிகாரிகள்கிட்டையும் இது ஒப்படைச்சிருக்காரு. ஸோ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஷலோமி கச்சின் இவர் பொதுவாகவே ஒரு ஸ்கூபா டிரைவர். நம்மளுக்கெல்லாம் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும், ஒரு ஹாபி இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும். என்னோடய ப்ரொஃபஷன் சைட் டோட்டலாகவே விட்டுருங்க, ஆனால் என்னோடய பேஷன் எப்படின்னுமே நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் இந்த ஸ்கூபா டிரைவிங் ஷலோமிக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லாஸ்ட் சாட்டர்டே இவர் வந்து ஸ்கூபா டிரைவிங்காக இஸ்ரேலில் இருக்க அக்கார்மால் அப்படின்ற ஒரு கடற்கரைக்கு போயிருக்காரு. அந்த கடற்கரையில் ஸ்கூபா டிரைவிங் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்குள்ளே போகும்போது நிறைய ஆன்டிக் விஷயங்களை பார்த்துருக்காரு. கீழே இருக்க கடலுக்கடையில் இருக்க பழமையான விஷயங்களை நிறைய பார்த்துருக்காரு. இவரோட வேலை என்ன அப்படி தெரியுமா, கடலுக்கடையில் இருக்க பழமையான விஷயங்களை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து மேலே சேர்க்கிறது தான் இவரோட மெயின் ஒரு வேலையாக இருந்திருக்கு. So அந்த கடற்கரையில பலமையான விஷயம் கடச்சதுன்னு சொல்றீங்க. அந்த கடற்கரையில ஸ்வாட் அதாவது வால் மட்டும் தான் இருந்துச்சா அப்படி கேட்டிங்கன்னா இல்ல. இவர் வால் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்காரா அப்படி கேட்டா இல்ல. அந்த வால் கூடவே பாத்தீங்கன்னா பலமையான கற்கள், நங்கூரங்கள், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய வால், அதுக்கு அப்புறம் பாட்ரி ஃபிராக்மெண்ட்ஸ். பாட்ரி ஃபிராக்மெண்ட்ஸ்னா அந்த நம்ம முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பானையோட சிறு சிறு துண்டுகளும் இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த வால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ ஒரு கிறிஸ்டின் சிம்பிள் இருக்கும்ல ப்ளஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற ஸ்வாட். நீங்கள் கையில் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவ்வளோ விஷயத்த ஷலோமி எடுத்துகிட்டு வந்திருக்கும் போது இந்த வாலை மட்டும் நீங்கள் ஏன் மென்ஷன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்கன்னா கடலுக்கடையில் பல விஷயங்கள் கிடைக்குதுன்னா ஒரு ஸ்வாட் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த கடலுக்கடையில் ஏன் ஒரு நகரமே மறைஞ்சிருக்கக்கூடாது, எப்படி கடலுக்கடியில் அந்த வால் போயிருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம சிந்திப்போம். அதனால தான் இந்த வாலை மட்டும் மெயினாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஏ நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட் ராபரி ப்ரிவென்ஷன் யூனிட்டோட இன்ஸ்பெக்டர் தான் இந்த விஷயங்கள்லாம் இவர் கொண்டு வந்திருக்காருப்பா, ஸ்வாட் மட்டுமே கொண்டு வரல அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வாலை ஆராய்ஞ்சு பார்த்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால் இப்போதைக்கு ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான பொருள் இருக்கும் போது அது நிறைய சிதைஞ்சு வரும். இது வந்து மண் மேலே மூடி இருந்ததுனால அந்த வாலை சுற்றி நிறைய மண்ணெலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பார்க்கும்போது 90 வருடம் பழமையான அந்த ஜெனரேஷனுக்குள்ளே யாருமே தெரியாத ஒரு ஆளாக நாங்கள் போய் நின்று அங்கே ஒரு மாவீரன் கையில் கவசத்தோடையும் இந்த ஸ்வாடோடையும் போரிடுற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ ஐஏஏவோட இயக்குனர் அதாவது டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட அந்த ஸ்வாடு நிறைய விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அது கூட அந்த ஸ்வாட் கூட அந்த வால் கூட கிடைச்ச நங்கூரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 வருடம் பழமையான இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஸ்வாட் மட்டும் 90 வருடங்கள் பழமையானதாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்வாடை கண்டுபிடிச்ச ஷலோமிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வாரம் அப்ரிசியேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டும் அமைச்சிருக்காங்க இஸ்ரேல் கவர்மெண்ட். இது மட்டும் இல்லாமல் ஐஏஏவோட ஜென்ரல் பொது இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஷலோமிக்கு ஒரு தன்னோட பாராட்டுகளையும் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி பொருட்களை தன்னோட ஆன்டிக் பீஸாக எடுத்துகிட்டு போகிற இந்த காலத்தில் இதையும் வந்து ஆராய்ச்சி பொருளாக கொடுக்குது அப்படின்றது ரொம்பவே ஒரு பொதுவான விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த இயக்குனர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட ஹிஸ்டாரிக்கல் பசிலில் ஒவ்வொரு விஷயம் கண்டுபிடிக்கும் போதும் எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பழமையான பசிலில் ஒன்றா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்வாட் எப்படி இருக்குது, இது கண்டுபிடிச்சது யார் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஷலோமி கிட்சன். இதான் வந்து கடலுக்கடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஸ்கூபா டிரைவர். ஸோ பிக்சரில் பார்த்துட்டு இருக்கீங்களா இவர் தான் ஷலோமி. ஸோ இவர் தான் நம்மளுக்கு அந்த பொருள் அதாவது 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தவர். ஸோ இந்த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன். அண்டில் தென் ஸ்டே வித் மீ. நான் உங்கள் கீர்த்தி. நான் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க கீர்த்தி எட்டியப்பன் அப்படின்ற சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனை தேடி வரும். இது மட்டும் இல்லாமல் கீர்த்தி எட்டியப்பன் ஆகிய என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உங்களுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க், ட்விட்டர் லிங்க் இது எல்லாமே வந்து போட்டிருக்கேன். அந்த லிங்க் எல்லாமே வந்து கிளிக் பண்ணி எனக்கு உங்கள் சப்போர்ட்டை அங்கேயும் தெரிவிங்க. உங்கள் சஜஷன்ஸ், கீர்த்தி இந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம், நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பண்ணக்கூடாது அப்படி எல்லாமே நீங்கள் அங்கேயும் சொல்லலாம், கமெண்ட் பாக்ஸும் சொல்லலாம். ஸோ அது தாராளமாக நான் அதை எடுத்து உங்களுக்காக போடுவேன். ஸோ இதெல்லாம் நான் கிளம்புறேன். பை பை மக்களே. குட் நைட்.